தளபதி விஜய், ஃபினான்சியர் அன்பு செழியன், அப்புறம் ஏஜென்சிக்கு சொந்தமான எல்லா இடங்களிலுமே வருமான வரித்துறையினர் சோதனையிட்டு வராங்க. பிகில் படம் 300 கோடி கலெக்ஷன்ஸ் எடுத்துருச்சு, அதற்கான உரிய ஆவணங்கள் எதுவுமே இல்ல. சோ அதுக்காக தான் வந்து இந்த சோதனையை நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறையினர் அவங்க சார்பா வந்து ஒரு நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து மதியம், அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி மதியம் கிட்டத்தட்ட 4 மணிக்கு மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் அவர்களை வருமான வரித்துறையினர் நேரா அழைச்சு விஜய் அவர்களோட வீட்டுக்கு டைரக்டா கூட்டு வந்தாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரமா விசாரணை நடந்துட்டு இருக்கு. சோ விசாரணையில கணக்குல காட்டப்படாத ஒரு சில பணங்கள் மாட்டியிருக்கிறதாகவும் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் விஜய் அவர்களை சார்ந்து கிடையாது. பிகில் திரைப்படத்தை மதுரை அண்ட் சென்னை இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லயுமே ரிலீஸ் பண்ண சில்வர் சின் அன்பு செழியன் அவரோட வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 65 கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இப்ப அபிஷியலா வந்திருக்கு. ஆனா அதுவும் 65 கோடி கிடையாது, அன்பு செழியன் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களோட வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 77 கோடி நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறையினர் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காங்க. சோ இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது வருமான வரித்துறையினர் சொல்றது என்னன்னா 300 கோடி அப்படிங்கிறது இவங்க இந்த 77 கோடி குறைச்சிட்டு தான் 300 கோடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் நாங்க சோதனை நடத்திட்டு இருக்கோம், பல கோடிகள் இன்னும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறையினர் சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோதனைக்கு வருமான வரித்துறையினர் பேரும் வச்சிருக்காங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரமா விஜய் அவர்கள் மட்டும் இல்லாம விஜயோட ஒய்ஃபான சங்கீதா அவங்க கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம விஜய் ஃபேமிலி சேர்ந்த எல்லாரோட லாக்கர்ஸையும் செக் பண்ண போறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள், ஏஜிஎஸ் அண்ட் பினான்சியல் அன்பு செழியன் இவங்களுக்கு சார்ந்த 38 இடத்துல இந்த சோதனை நடைபெற்று வருது. சோ இந்த ஒரு சம்பவத்தினால மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் எந்த விதமான ஷூட் ப்ராசஸும் போகவே இல்லை, நேவில அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ விஜய் அவர்கள் வந்தாதான் இந்த ஷூட்டிங் மேற்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவின சைட்ல இருந்தும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிரிண்டர் ஒன்னும் விஜய் அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ற வீட்டுக்கு போயிருக்கு. அதாவது விஜய் அவர்கள்ட்ட இருந்து வந்த வாக்குமூலத்தை சைன் பண்ணி வாங்குறதுக்கும் நிறைய ஆவணங்கள் சிக்கி இருக்கு, அதையும் சட்டப்படி ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும், அதுக்காக தான் சைன் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சில பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா வருமான வரித்துறையினர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸோ யாரு போட்டு கொடுத்தோம் நாங்க பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நாங்க அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரோட நடத்தையும் கவனிச்சுதான் நாங்க வந்து இந்த சோதனை நடத்திட்டு இருக்கோம். சோ இதுல எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறையினர் சைட்ல இருந்து சொல்றாங்க. சோ இது எப்படியோ விஜய் அவர்களுக்கு மென்டல் பிரஷர் கொஞ்சம் அதிகமாகும் இதுக்கு மேல அப்படிங்கறதும் விஜய் ரசிகர்களோட கவலையா இருக்கு. சோ இந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு மாதிரி வேதனை தர விஷயமா தான் இருக்கு. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரைட பத்தின அப்டேட்ஸ் கண்டினியூஸா வந்துட்டு இருக்க போது அதுக்கு லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன்.